வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 2, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 21 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்றே பரவலாக மழை, எதிர்பார்த்த காற்று சுழற்சி நேற்றே உருவாகிவிட்டது. இலங்கை தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால, தென்மேற்கு பருவமழை முடிய இருக்கிற காரணத்தினால, காற்று திசை மாறும் நிகழ்வின் காரணமாக இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும், வலுத்துக் கொண்டிருக்கும், வலுவாக இருக்கும். மழைப்பொழிவை படிப்படியாக அதிகரிக்க செய்யும், பழப்பை கூட்டச் செய்யும், வலுக்க செய்யும். கண்டிப்பாக பரவலான மழை வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலன இடிமழை. 25 வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. 26ஆம் தேதி 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை லேசாக மிதமாக இருந்து கொண்டிருக்கும். 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து இலங்கை அருகே அமைந்து இம்மண்டலத்திற்கும் மழை கொடுக்கும் வகையில், இம்மண்டலத்திற்கும் மழையை எட்டி பிடிக்கும் வகையில் சாதக சூழல் இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை அமைய இருக்கிறது இலங்கை அருகே, இலங்கை மீது. இதன் காரணமாக வரக்கூடிய அக்டோபர் 27க்கு மேல், 27 தொடங்கிய 28, 29, 30, 31 தேதிகளில் கனமழை, சிறந்த மழை இருக்கிறது இந்த மண்டலத்தின், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு. நவம்பர் 1, 2, 3, 4 தேதிகளிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக நவம்பர் 1, 2 கூடுதல் வாய்ப்பு, நல்ல மழை தெரிகிறது. 3 வாய்ப்பு இருக்கிறது. 4 தீபாவளி என்று இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இணைந்தே இருப்போம் மழைப்பொழிவை அறிய. தீபாவளி நாளில் இடைவெளி கொடுத்தாலும் தீபாவளிக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. பொங்கல் வரை மழை இருக்கிறது. உங்களுக்கு தேவை மழைநீரை சேகரித்தல். வரக்கூடிய மழை இங்கு மட்டுமல்ல, ஆந்திராவில் பெய்து அங்கிருந்தும் நீர்வரத்து வர இருக்கிறது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு. ஆக ஆற்றிலும் நீர் வரும், மேலிருந்து மழைப்பொழிவும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம் முன்னெச்சரிக்கை. சேமிப்போம் மழைநீரை. திட்டமிடுவோம் வானிலை அறிந்து. நன்றி.